ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை 2022 தொடர் தற்போது இறுதி கட்டத்தில் இருக்கு. குரூப் ஏ பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதே போல குரூப் பி பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய பாகிஸ்தான் அணிகளும் அரையிறுதிக்கு சென்றுள்ளது. வர 9 பகல் 1:30 மணிக்கு சிட்னியில் நடைபெறும் அரையிறுதியில பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளும் மோதுறாங்க. 10 பகல் 1:30 மணிக்கு அடலைட்ல நடைபெறவுள்ள அரையிறுதியில இந்தியா இங்கிலாந்து அணிகளும் மோத உள்ளது. இதுல வெற்றி பெறும் அணிகள் 13 நடைபெறும் இறுதிப் போட்டிலும் பங்கேற்பாங்க. இங்கிலாந்து அணிக்கு ஜாஸ் பட்லர் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு அந்த அணியினர் தொடர்ந்து அதிரடியாக விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. விக்கெட் விழுந்தாலுமே பிரச்சனை இல்ல, எப்பேற்பட்ட பவுலர் அப்படின்னு பார்ப்பதில்ல, எந்த சூழலுமே அதிரடியை மட்டுமே கைவிடக்கூடாது அப்படின்ற மனநிலையில தான் விளையாடிட்டு இருக்காங்க. இதனாலதான் இங்கிலாந்து அணி மிகவும் ஆபத்தான அணியாக பார்க்கப்படுது. அந்த அதிரடி அணிக்கு ஒரு வீக்னஸும் இருக்கான். ஆமாங்க, ஸ்பின்னர்களுக்கு எதிராக சமீப காலமாகவே இங்கிலாந்து அணி படும் மோசமாக திணறிட்டு இருக்காங்க. கடைசியாக கூட இலங்கை அணியுடைய ஸ்பின்னர்களுக்கு எதிராக கூட இங்கிலாந்து பேட்டர்கள் சொதப்பினாங்க. இதனால எப்போதும் பந்து வீசாமல் இருந்த பேட்டர் சரி தஸ்லாங்கா கூட ஸ்பின் பந்துகளை போட்டு இங்கிலாந்தை திணறடிச்சாரு. அசரங்கா, தீக்ஷனா, தனஞ்சயா, டி சில்வா ஆகியோர் ஓவருக்கு சராசரியாக 6 குறைவாகத்தான் விட்டு கொடுத்தாங்க. இலங்கைக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து அணி 180 ரன்களை குவிச்சது. அந்த போட்டியிலுமே கூட நியூசிலாந்து ஸ்பின்னர்கள் சோதி சாட்னர் ஆகியோர் ஓவருக்கு சராசரியாக 6 மட்டுமே விட்டு கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் ரன்களை வாரி கொடுத்திருக்காங்க. இந்த வருடம் முழுக்கவே இங்கிலாந்து அணி இப்படிதான் ஸ்பின்னர்களுக்கு எதிராக திணறிட்டும் இருக்காங்க. இதனால இங்கிலாந்துக்கு எதிராக ஸ்பின்னர்களை பயன்படுத்தினால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதன் காரணமாக அஸ்வின், அக்ஷர் பட்டேலும் தீபக் கோடாவுமே அணியில சேர்ந்து பந்து வீச வைத்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தீபக் ஹூடா அவர்களை களமிறக்குவாங்களா இந்திய அணி அப்படின்றது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.